மீண்டும் சரையு டாக்ஸ். என்னடா இந்த பொண்ணு 6 மாசத்துக்கு அப்புறமா ரீ என்ட்ரி கொடுக்குது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. எஸ், இது ரீ என்ட்ரி தான், சரையு டாக்ஸோட ரீ என்ட்ரி. சரி, இந்த 6 மாசமா நான் என்ன பண்ண தெரியுமா, நிறைய டிராவல் பண்ணேன். டிராவலா? அதெல்லாம் பசங்க தானே பண்ணுவாங்க. இப்ப பொண்ணுங்களா ஆரம்பிச்சிட்டீங்களா? அதுவும் கல்யாணம் ஆன பொண்ணு டிராவல் பண்றதா அப்படின்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு சத்தமாவே கேக்குது. ஆக்சுவலா இந்த டேபுவை உடைக்கணும் தான் நான் டிராவல் பண்ணேன். ஆக்சுவலாக இப்போ இருக்கிற இந்த சோஷியல் மீடியா எறால கூட கல்யாணம் ஆகாத பொண்ணுங்கன்னா கியூட்டுங்கிற பேரில் ஏதாவது ஒன்று பண்ணி சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணணும். கல்யாணம் ஆன பொண்ணுங்கன்னா ஃபேமிலியோட குழந்தைங்களோட ஏதாவது வீடியோ பண்ணி சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணணும். அப்படி தான் இருக்குது இப்போ இருக்கிற தாட் ப்ராசஸ். இதை மாற்றணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பொதுவாகவே இந்த ஏர்லி 30s மிட் 30s எல்லாருக்கும் தோன்ற ஒரு விஷயம், இத்தனை வருஷமாக வேலை பண்ணுறோம், ஃபேமிலியை பார்த்துக்கிறோம், கான்ட்ரிபியூட் பண்ணுறோம், இஎம்ஐ பே பண்ணுறோம், ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடாக போய்கிட்டே இருக்கேன், இதில் ஒரு பாஸ் எடுக்க முடியாதா அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறோம். அண்ட் ஒரு 10 வருஷம் முன்னாடி நமக்குலாம் 20 வயசாக இருக்கும் போது, நம்ம காலேஜ் விட்டு வெளியில் வரும்போது அவ்வளோ கனவு இருந்துச்சு, அவ்வளோ ஆசை இருந்துச்சு, அவ்வளோ பக்கெட் லிஸ்ட் வச்சுருந்தோமே, அதெல்லாம் இப்போ எங்கே, அந்த பொண்ணு இப்போ எங்கே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எல்லார்கிட்டையுமே இருக்குது. அதை மறுக்கவே முடியாது. நான் பண்ணிகிட்டு இருந்த ரோலர் கோஸ்டர் ரைட்லேருந்து ஒரு சின்ன பாஸ் எடுத்து தனியாக ட்ராவல் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு தோணுச்சு. எஸ், சோலோ ட்ராவல் தான் பண்ணேன். வேறு வேறு நாட்டில் இருக்கிற வேறு வேறு மக்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய கல்ச்சர், அவங்க சாப்பாடு இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு 2 கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணேன். துபாய், அமெரிக்கா, இந்த 2 நாட்டுக்குமே நான் போனேன். இந்த நாடுகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு இருந்த புரிதலும், இவங்கெல்லாம் இப்படி தான் இருப்பாங்க அப்படி நம்மளே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுவோம் தெரியுமா, அதெல்லாம் சுக்குநூறாக உடஞ்சி போச்சு. அதை நான் ரொம்ப பர்சனலாகவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அந்த ஊருங்களோட அழகு, அவங்களுடைய ஸ்ட்ரீட்ஸ், அந்த ட்ரெயின், பெரிய பெரிய பில்டிங்ஸ்னு ஒரு பக்கம் பிரம்மாண்டமாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் அங்கே வாழற நம்ம மக்களுடைய வாழ்க்கை முறை, குழந்தை வளர்ப்புல அவங்க படுற கஷ்டம், எவ்வளவு சம்பாதிச்சாலும் தம்பிங்க படிப்பு, அம்மா அப்பாவோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் நீங்க அமுச்சிட்டு ஆத்திர அவசரத்துக்கு கூட டக்குன்னு கிளம்பி வர முடியாம லைஃப் லாங் ஒரு குற்ற உணர்வோட ஒரு ரிக்ரெட்டோடய வாழற அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க பார்க்குற உளவியல் ரீதியான சிக்கல், இது எல்லாத்தையுமே கிட்ட இருந்து பார்க்கும்போது எனக்குள்ளேயும் இவ்வளோ நாள் இருந்த மித்ஸ் எல்லாம் உடஞ்சிச்சு. உண்மையை சொல்ல போனால் கஷ்டமோ நஷ்டமோ சொந்த ஊரில் இருக்கிற நம்மெல்லாம் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதான் உண்மை. என்னோட இந்த சோலோ டிராவல் எனக்குள்ள நிறைய புரிதலை கொண்டு வந்துச்சு. இப்போ என்ன, நீ டிராவல் பண்ணதை இங்கே ஷோ ஆஃப் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லை, நான் டிராவல் பண்ணதை இங்கே ப்ரொமோட் பண்ணலை, எல்லாரும் சோலோ டிராவல் பண்ணணும்னு நான் சொல்லலை. நமக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யறதுக்கு இந்த 2022 கூட அடுத்த வீட்டில் என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, கூட வேலை செய்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னு யோசிச்சு யோசிச்சு பண்ணாமே இருக்கும். இதெல்லாம் மாற்ற ட்ரை பண்ணலாமே. சின்ன சின்ன விஷயங்கள்ல தானே பெரிய பெரிய சந்தோஷங்கள் அடங்கி இருக்கு. உங்களுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை தோண்டி எடுங்க, லைஃபை வேற ஒரு டைமென்ஷன்ல பார்க்கலாம். இந்த நோட்டோட இந்த வீடியோ முடியல. மீண்டும் நம்ம சரையு டாக்ஸ் வாரத்தில் 2 முறை வரப்போது. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறோம். இவ்வளவு நாள் எங்களுக்கு கொடுத்த சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற ஊக்கம் தான் எங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும். இன்னொரு சரையு டாக்ஸில் மீட் பண்ணலாம்.